இலங்கையில் இல்லை அல்லது சர்வதேச நாடில் கூட இவர்கள் இல்லை என்கிற பதிவைதான் இலங்கை அரசாங்கம் இதுவரை வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதே இலங்கை அரசாங்கம் இப்பொழுது தன்னுடைய வாயிலிருந்து கருத்துக்களை முன்வைக்கிறது. விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்கிற பதிவை வைத்துக் கொண்டு இருக்கிறது. எனவேதான் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் கிழக்கு பகுதியில் இப்பொழுது கருணா அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை எடுத்து கலையரசன் அவர்கள் இப்பொழுது களம் இறங்கியிருக்கிறார். இந்த கிழக்கு மாகாணத்தில் கருணாவை தமிழர்கள் நம்பிக்கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களுமே அழிக்கப்பட்டு விடுவார்கள். எனவே கருணாவை நம்புகின்ற அந்த கூற்றை விட்டுவிட்டு தமிழர்கள் ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை கையில் எடுக்க வேண்டும் என்று அவர் கருத்துக்களை வைத்திருக்கின்றார். இந்த சூழலில் தமிழ் நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவருமே இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற அரசியல்களை உற்று நோக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரை இலங்கை அரசியலை பேசிக் கொண்டிருந்த தமிழக தலைவர்கள் பெரும்பாலானோர்கள் இப்பொழுது வாய்மூடி மௌனித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதற்கான விடயங்கள் நமக்கு விளங்காவிட்டாலும் இப்பொழுது இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நகர்வுகள் அல்லது இந்திய அரசாங்கம் தன்னுடைய ஒவ்வொரு காய் நகர்த்தலையும் எதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரமாக இப்பொழுது அரசியல் நோக்கர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தின்படி பார்த்தால் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கான அனைத்து விடயங்களை செய்வதற்கு இந்தியா இப்பொழுது தயாராகி அதற்காக களத்தில் இறங்கி இருப்பதாகவே அவர்கள் வைக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை பற்றி என்ன இந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி கடைகள் இப்பொழுது அனைவர் மனதிலுமே எழ ஆரம்பிக்கிறது. தமிழ் தேசியத்தை முதன் முதலாக தமிழகத்தில் வரையறுத்தவர் மாப்போசி அவர்கள். ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு பின்னால் மாப்போசி அவர்கள் தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய கொள்கைகளையும் கலைந்து விட்டு திராவிட இயக்கத்தோடு இணைந்து கொண்டார். அதன் பின்பு நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கிய ஆதித்தனார் அவர்கள் இலங்கையும் தமிழ் இந்தியாவின் தமிழ் பகுதியையும் ஒருங்கிணைத்து தமிழ் பேரரசு என்கின்ற ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். அந்த கருத்தை முன்வைத்து அவர் அதற்கான முயற்சிகளில் இறங்கினார். ஆனால் அதற்கு அவருக்கு ஆதரவு கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பது தெரியாது. ஆயினும் அவரும் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய கொள்கைகளை நிறுத்திவிட்டு அவரும் திராவிட கட்சிகளோடு கலந்து அவரும் தன்னுடைய கொள்கைகளை விட்டுவிட்டார். இப்பொழுது தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்கள் தமிழர்களையும் தமிழ் சார்பு விடயங்களையும் முன்வைத்துக் கொண்டு இருந்தாலும் இலங்கை அகதிகளை குறித்து அவர்கள் பேசுவதில்லை. இன்றும் பல முகாம்களில் இலங்கையில் இருந்து வந்து தங்கி கொண்டிருக்கின்ற அகதிகள் படுகின்ற வேதனைகளை குறித்து எந்த தமிழ் தேசியத்தை பேசுகின்ற தலைவர்களும் முன்வைக்கவில்லை. இந்த சூழலில் இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் தமிழகத்தை தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை உற்று நோக்க வைத்திருக்கிறது. எனவே அவர்கள் இனி தமிழ் தேசியத்தை குறித்தும் இலங்கை விடயத்தை குறித்தும் பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அது இலங்கைக்கு அல்லது இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஒரு உயர்வான விடயத்தை கொடுக்குமா என்றால் அது கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கிறது. இப்பொழுது உள்ள சூழலில் சர்வதேச நாடுகள் கொடுக்கின்ற நெருக்கடியிலும் சர்வதேச நாடுகள் இதுவரை தமிழர்களுக்கு எதிராக எடுத்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு விடயத்தை கையில் எடுக்கின்ற அந்த சூழலில் இந்தியாவும் அதற்கான விடயத்தை நோக்கி காய் நகர்த்தி கொண்டு இருப்பதால் வருகின்ற காலங்களில் தமிழ் ஈழம் மலர்வதற்கான வாய்ப்பை இந்தியா உருவாக்கி கொடுக்கும் என்கின்ற பதிவுதான் இப்பொழுது அழுத்தமாக இருக்கிறது. இதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தலைவர்கள் போராடுகிறார்கள் அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் குரல் எழுப்புவார்கள் என்கின்ற கணக்கீடுகள் எல்லாம் இங்கு இல்லை. இப்பொழுதுள்ள அரசியல் களச்சூழலில்
இந்தியா இலங்கை தமிழர்களை ஆதரித்து தான் தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர விடிவை இலங்கையில் உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயல்படுவதாலும் கண்டிப்பாக இலங்கையில் தமிழர்களுக்கான விடிவு ஏற்படும் என்கின்றது களச்சூழல். திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நாள் அதற்கான ஒரு வழிகாட்டுதலை உருவாக்கும் என்ற அச்சத்தில்தான் இலங்கை அரசாங்கம் இந்த தடையை விதித்திருக்கிறது. அரசியல் களம் இப்பொழுது ஈழத் தமிழர்களை நோக்கித்தான் சுழல ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 2021 ஈழத் தமிழர்களுக்கு ஒரு விடிவை எழுதும் என்பதுதான் அரசியல் களச்சூழலாக இருக்கிறது. நன்றியுடன் உங்கள் இன்பா.